இன்றைக்கி நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை வந்து மலேசிய பிரதமரான அன்வர் இப்ராஹிம் சந்தித்து பேசியிருக்காங்க பேசினதோடு மட்டும் இல்லாமல் தலைவருக்கு ராஜ மரியாதை ராஜ உபச்சாரங்கள் வழங்கியிருக்காங்க அந்த வீடியோக்களும் புகைப்படங்களும் சோசியல் மீடியாக்களில் வெளியாகி சம வைரல் ஆகிட்டுருக்கு அது மட்டும் இல்லாமல் மலேசிய பிரதமரான அன்வர் இப்ராஹிம் வந்து ஒரு ட்வீட் ஒன்று பண்ணியிருக்காங்க அந்த ட்வீட்டில் தலைவருடன் எடுத்த புகைப்படத்தையும் பகிர்ந்து ஒரு சில முக்கியமான விஷயங்கள் சொல்லியிருக்காங்க அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இன்று ஆசியா மற்றும் சர்வதேச கலை உலக அரங்கில் பரிச்சயமான பெயர் கொண்ட இந்திய திரைப்பட நட்சத்திரமான ரஜினிகாந்தின் வருகையை பெற்றேன் எனது போராட்டத்திற்கு குறிப்பாக மக்களின் துயரம் மற்றும் துன்பம் தொடர்பாக அவர் அளித்த மரியாதையை நான் பாராட்டுகிறேன் சாதாரணமாக விவாதிக்கப்பட்ட விஷயங்களில் எதிர்காலத்தில் அவரது படங்களில் நான் சேர்க்க முயற்சிக்கும் சமூக கூறுகளுடன் நிச்சயமாக தொடர்புடையது ரஜினிகாந்த் தொடர்ந்து களத்திலும் திரையுலகிலும் சிறந்து விளங்க பிரார்த்திக்கிறேன் அப்படின்னு அவர் வந்து மலாய் பாஷையில் ஒரு ட்வீட் ஒன்று பண்ணியிருந்தார் அதை வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணி தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அவர் என்ன சொல்கிறார் அப்படிங்கிறத பார்த்திங்கல்ல ஆசியா மற்றும் சர்வதேச அளவில் பரிச்சயமான பெயர் கொண்ட தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் அப்படின்னு குறிப்பிட்றாரு தமிழ்நாட்டை தாண்டுனா யார் அப்படின்னு தெரியாதவங்கள்லாம் இன்றைக்கி வந்து நாங்கள் தான் டாப் அப்படின்னு சோசியல் மீடியாக்கெல்லாம் பேசிகிட்ருக்காங்க பட் ஒரு மலேசிய பிரதமர் வந்து சர்வதேச அளவில் ஆசிய அளவில் புகழ்பெற்றவர் அப்படின்னு தலைவர் ரஜினிகாந்த் அவர்களை குறிப்பிட்றாங்க இதுதான் தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் இத்தனை வருஷமாக சம்பாதிச்சு வச்ச சொத்து உலகம் முழுதும் புகழ்பெற்றது தான் அவருடைய மிகப்பெரிய சொத்து